ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு வரப்போற நியூ ஃபுட்பால் ஜெர்சி லக்கி ரயில் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். டைமண்ட் போனஸ் ஈவெண்ட், 100% டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. அந்த அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். மேஜிக் கியூப் ஸ்டோர்ல பண்டல் அப்டேட் எப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க, அதை பத்தி ஃபுல் அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற ஒரு சூப்பரான ரேரான ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. ஏஞ்சலிக் ஃபேண்ட்ல நம்மளுக்கு ரெட் கலர் லான்ச் பண்ண போறாங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டா வந்திருக்கு, அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதை விட நம்மளுக்கு முக்கியமா இன்னொரு பிக் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. இந்த எமோட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இதை விட நம்மளுக்கு முக்கியமா ஃப்ரீயா கொடுக்குற பண்டல், இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அந்த பண்டலோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அந்த பண்டல் நம்ம யூஸ் பண்ணும் போதே இதுவரை நம்ம யூஸ் பண்ணாத பண்டலை யூஸ் பண்ண ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு செமையான ஃப்ரீ பண்டலா கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து வாங்கினா கூட அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் தெரியும். ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த பண்டலோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா செம லுக்கா இருக்கு. அதோட பாட்டம் ஷர்ட் எல்லாமே நம்மளுக்கு ரோஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க. கண்ணில் ஒரு நியூவா நம்மளுக்கு ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அது போக தலையில பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. தொப்பி கிடையாது, ஒரு டிஃபரெண்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது நம்மளுக்கு வரப்போற ஃப்ரீயா கொடுக்குற பண்டல்ல ஒன்று, ஒரு சூப்பரான பண்டலாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற குளோபல் அளவில் ஒரு நியூ குளோ பிரைஸ் லான்ச் பண்றாங்க. அதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற பைக் ஸ்கின், இந்த ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூ குளோ பிரைஸ் ஸ்டார்ட் ஆக போது அதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற பைக் ஸ்கின் சும்மா தரமா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு பைக் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு டாப் ஸ்பீடு மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. டேமேஜ் நினைக்கிறேன், என்னன்னு தெரியாது. ஆனால் டாப் ஸ்பீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ஒரு பைக் ஸ்கின்னா இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாடலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு வெறித்தனமான ஒரு பைக் ஸ்கின் ஃப்ரீ ரிவார்டாக நம்மளுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி வரப்போகுது. வரப்போகிற நியூ கொலாபரேஷனை முன்னிட்டு நம்மளுக்கு வரப்போகிற நியூ வேடன் வீல், அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பண்டெல்லாம் அப்டேட் ஆக போகுது. அது கூட நம்மளுக்கு என்னென்ன லான்ச் ஆக போகுது அந்த மேட்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போகிற நியூ வேடன் வீல் அந்த குளோவலும் அந்த ஃபேமஸ் கன்ஸ் கின் ரெண்டுமே நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீல லான்ச் பண்ணுறாங்க. சாம்பரை பண்டல் அதோட எமௌண்ட்டு நம்மளுக்கு வரப்போகிற ஒரு ஃபேடன் வீல லான்ச் ஆகுது. ரெண்டுமே நம்மளுக்கு வரப்போகிற ஃபேடன் வீல தான் கொண்டு வர போகிறாங்க. இதோட பேனர் இப்போதுக்கு லீக் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நம்மளுக்கு வரப்போகுது அந்த மேட்டரை பற்றி ஃபுல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான நியூ ஃபேடன் வீல் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு செமையான ஒரு ஃபேடன் வீல தான் லான்ச் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இன்னொரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஒரு நியூ அப்டேட் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு சில அப்டேட்லாம் வரப்போகுது. அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டு. அதை நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ண போகிறாங்க. டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு டைம் வரும். ஆனால் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் வந்து 100 டைமண்டுக்கு டாப் அப் போனால் 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் தான் நம்மளுக்கு ரிட்டர்னில் லான்ச் பண்ண போகிறாங்க. வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டுக்கு இது நம்மளுக்கு டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாத்துக்குமே. ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப், இந்த ஆப் மூலிமா ஃப்ரீ டைமண்ட்டை நீங்கள் ரெகுலராக ஏர்ன் பண்ணிக்கிடலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயரோட யூஏடி, ஃப்ரீ ஃபயரோட உங்களோட நேம் ரெண்டுமே டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுற அந்த ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஏடி கொடுத்தீங்களா, அதே யூஏடிக்கு ஃப்ரீ 500 டைமண்ட்டை உடனே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாம். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் 500 டைமண்ட்டுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுவரை நம்மளோட பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காரங்க, என்னோட அக்கௌண்ட், எல்லாரோ ஒரு அக்கௌண்ட்லேயுமே ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்னா வின்ஸோ கோல்ட் ஆப் தான். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட்டை ரெகுலராகவே ஏர்ன் பண்ணுங்க. நம்மளுக்கு வர போகிற ஒயிட் கலர் டி
டீசர்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு பிளாக் டீசர்ட் வந்திருக்கு. அது கூட அந்த அளவுக்கு அதிகமா யாருமே எடுக்கல, ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு அதிகம் டைம் கொடுத்து அப்படி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைம் நம்மளுக்கு ஒயிட் டீசர்ட்டை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அந்த ஒயிட் டீசர்ட் அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். அந்த ஒயிட் டீசர்ட் எந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி டைம் கொடுத்து வாங்குற அளவுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா பிளாக் கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினாங்க. இந்த ஒயிட் கலர் பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்மளுக்கு அப்கமிங்ல வரப்போகுது, எதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அந்த மேட்டர் லீக் ஆகல, ஆனா நம்மளுக்கு வரப்போற நியூ கொலாபரேஷன் முன்னிட்டு ஒயிட் கலர் டிஷர்ட்டும் கூடிய சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. எல்லாருமே எதிர்பார்ப்பு இதுதான், இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயா கொடுக்க போறாங்க, எதை முன்னிட்டு நம்மளுக்கு வரப்போகுது, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிடும், நம்மளுக்கு வரப்போற நியூ குளோபல் அளவில் கொலாபரேஷன் எல்லாம் என்னெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு டைம் எடுத்து கொடுக்க போறாங்க அந்த மேட்டரை பத்தி. ஏன்னா ஆல்ரெடி இந்தோனேஷிய சர்வரில் இந்த ஒயிட் டிஷர்ட் அதர் சர்வர் சில சர்வரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் போட்டு பிடுங்குற மாதிரி லக்கி ரயில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்தோனேஷிய சர்வரில் ஃப்ரீயாக கிளைம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் மூலியமாக ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்திய சர்வருக்கும் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்மாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃப்ரீ மேஜிக் கியூப் நம்மளுக்கு ஹாலிடே முன்னிட்டு ஃப்ரீ மேஜிக் கியூப் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு கலர்ஃபுல்லான ஈவெண்ட் எதுவுமே நம்மளுக்கு வந்த மாதிரி தெரியல. லக்கி ரயில் கூட எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை, நார்மலாக கொடுத்துருக்கிற பண்டல் மட்டும் தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு நியூவாக அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. நம்மளுக்கு வரப்போற நியூ கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா வரப்போற 23rd நமக்கு அப்டேட் ஆகுது. அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே மேஜிக் கியூப் ஃப்ரெக்னெட் கொடுக்குறாங்க, அதை நம்ம கிளைம் பண்ணி ஃப்ரீயாக மேஜிக் கியூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரப்போகுது. மேஜிக் கியூப் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு பண்டல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு சில பண்டல் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. என்னென்ன பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது, அதில் நம்மளுக்கு முக்கியமாக எதெல்லாம் ரேரான பண்டலாக இருக்க போகுது அதை பற்றி பார்க்கலாம். அதில் நம்மளுக்கு முக்கியமாக எப்படி ஆர்டி ப்ளூ பண்டல், டான்சர் பண்டல், எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் பண்டல், இந்த மாதிரி பண்டல் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா குளோபல் அளவில் நடக்குது. நம்மளுக்கு ஒரு குளோபல் அளவில் ஒரு ஈவெண்ட் அப்டேட் ஆகுது அப்படின்னா அதில் ஃப்ரீ ரிவார்டு நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த போய 2.0 அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட்டில் வந்துச்சு, அதில் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாகவே ஈவோ கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது கூட பண்டல் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இந்த ட்ரிப்பும் அதே மாதிரி ஒரு குளோபல் அளவில் ஒரு செமையான ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஈவெண்ட் நம்மளுக்கு கிராண்டாக இருக்க போகுது. நம்மளுக்கு ஃபுட்பால் லக்கி ரயில் அது நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துக்கு லான்ச் பண்ண போறாங்க. நியூவோ நம்மளுக்கு ஃபுட்பால் ஜெர்சி 6 sets நியூவோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 6 sets தான் நம்மளுக்கு வரப்போற லக்கி ரயில வரப்போகுது. லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஃபுட்பால் ஜெர்சி லக்கி ரயில் வெறும் 10 spins 250 diamonds அந்த சமதி தான் கொடுப்பாங்க. லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சூப்பரான ஈவெண்டா நம்மளுக்கு வரப்போகுது. கூடிய சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. இந்த மந்த் இண்டு இல்லைனா அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்றதுக்கு வின் சர்க்கிள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ரெகுலராகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.